July 21, 2024 அன்று SGT காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத இருக்கின்ற அத்தனை தேர்வாளர்களுக்கும் விழுப்புரம் நேஷனல் அகாடமி கோச்சிங் சென்டரின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நான் சரவணன், முதல்வர், நேஷனல் அகாடமி. ஹால் டிக்கெட் எல்லாம் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. எக்ஸாம் டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்க. இந்த ஷார்ட் டியூரேஷனில் எப்படி நீங்கள் தேர்வுக்கு தயாராகணும் அப்படின்றதும், எக்ஸாம் ஹாலில், எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் எக்ஸாம் ஹால்லையும் என்னென்ன நீங்கள் எந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் இருக்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்களேன். எக்ஸாம் டேட் July 21, 9:30 எக்ஸாம் எழுதக்கூடிய தேர்வு அறையில் இருக்கணுங்க. அதுக்கேற்ற மாதிரி முன்கூட்டியே போயிடுங்க. வெளியில் எல்லாத்தையும் திங்ஸ்லாம் வச்சுட்டு, கால்குலேட்டர், மொபைல் ஃபோனு, புக்ஸ் எல்லாத்தையும் வெளியில் வச்சுட்டு, உங்களுடைய எக்ஸாம் ஹாலோட அந்த மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸாம் அறைக்கு 9:30 போயிடணும். ஃபர்ஸ்ட் திங், மறக்காமல் ஹால் டிக்கெட்டு கொண்டு போகணும். மறக்காமல் ஹால் டிக்கெட்டோட ஜெராக்ஸ் ஒரு காப்பி வீட்டில் எடுத்து வச்சுட்டு உங்கள் ஒரிஜினல் ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா சில நேரத்தில் ஒரிஜினல் ஹால் டிக்கெட் சில நேரங்களில் வாங்கி வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு எக்ஸாம் ரிசல்ட் பார்க்கறதுக்கு ஒரு காப்பி உங்களுக்கு அடிஷ்னலாக வச்சுருக்கணும். வீட்டில் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருப்போங்க, இல்லை மொபைலையே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது இல்லாமல் அடிஷ்னலாக ஐடி ப்ரூஃப் ஒன்று வேணுங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த மாதிரி டிரைவிங் லைசன்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோ இருக்கக்கூடிய ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல் கொண்டு போகணும். மூணு விஷயம் முடிஞ்சதுங்களா? எக்ஸாம் 9:30 போயிட்டீங்க. எக்ஸாம் ஹாலில் பிளாக் பென் தான் யூஸ் பண்ணணும். அதனால் பிளாக் பென் கொண்டு போகணும். அந்த பிளாக் பென் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணுங்க. டிரான்ஸ்பரண்ட்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த கருப்பு மை குச்சி தெரிகிற பேனாவாக இருக்கணும். இது இப்பயே வாங்கி வச்சுருங்க, தப்பு கிடையாது. அப்போ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க, 9:30 போயிட்டீங்க, ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க, வீட்டில் வச்சுட்டீங்க, ஒரிஜினல் ஹால் டிக்கெட் வச்சுக்கிட்டீங்க, ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் எடுத்துட்டீங்க, 9:30 to 10 ஹாஃப் அன் அவர் ரிலாக்ஸாக உட்காந்துருக்கீங்க. எதையும் போட்டு திங்க் பண்ண வேணாம், பக்கத்தில் யார், முன்னாடி யார், பின்னாடி யார், எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுத போகிறாங்க, நம்ம வேலை கிடைக்குமா, எந்த திங்கிங் இருக்கக்கூடாது, எந்த தாட் இருக்கக்கூடாது. அழகாக எப்படா அந்த கொஸ்டின் வரும் அப்படின்னா ஜம்முன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. 10:00 கரெக்டாக உங்களுக்கு கொஸ்டின் கொடுப்பாங்க. 10:00 ஆரம்பிக்கிற எக்ஸாமு 1:30 முடியும். 3:30 எக்ஸாம். 3 மணி நேரம் நீங்கள் ஸ்கோர் பண்ண வேண்டிய மார்க்கான 150 கேள்விக்கு உண்டான எக்ஸாம் பேட்டர்னுக்கு உண்டான கொஸ்டினு, 1:30 உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு. எல்லாருடைய கொஸ்டின் பேப்பர்லையும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பார்ட் ஏ ஒன்னா ஃபஸ்ட்டு பிகினிங்கில் இருக்கும். அதை எழுதுனதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய சப்ஜெக்ட் கொஸ்டின். 150 கொஸ்டின் இருக்குங்க. இது 150 பிளஸ் 30 கேள்வி தான் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. இந்த 30 கேள்வியில் 20 மார்க் எடுக்கணும். அந்த 20 மார்க் எப்படின்னா, 1வது கேள்வியிலேருந்து 20வது கேள்வி வரைக்கும் ஒரு கேள்விக்கு 2 மார்க்குங்க. 20 2 40 மார்க்கு. 21வது கேள்வியிலேருந்து 30வது கேள்வி வரைக்கும் ஒரு கேள்விக்கு 1 மார்க்கு. அது ஒரு 10 மார்க் ஆச்சுங்களா? மொத்தம் 40 மார்க் ஆச்சுங்களா? இந்த 50ல் நீங்கள் 20 மார்க் மினிமம் எடுத்துருக்கீங்க, எலிஜிபிலிட்டி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். இதில் 20 மார்க் எடுக்கிறவங்களுடைய மார்க்கை தான் வேலிடு மார்க்காக எடுத்துப்பாங்க நீங்கள் எழுத போகிற SGT காம்படிட்டிவ் எக்ஸாமில். ஆக மொதல் 10 கொஸ்டினாக ரொம்ப கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தமிழில் எலிஜிபிலிட்டி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லது 1லேருந்து 20 வரைக்கும் ஒரு 20 மார்க் எடுத்துட்டீங்க வச்சுங்களேன், அதுலேயும் எலிஜிபிலிட்டி ஆகிட்டு அர்த்தம். அல்லது 30 ரைட்டாக எழுதிட்டா கூட எலிஜிபிலிட்டி தான், ஃபுல் மார்க் எடுத்தாலும் எலிஜிபிலிட்டி தான், 20 மார்க் எடுத்தாலும் எலிஜிபிலிட்டி தான், 19 மார்க்கு இருக்கக்கூடாது. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்டாக தரவாக நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கவலையே படாதீங்க. 10th இது வரைக்கும் நடைபெற்ற தேர்வுகளில் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புத்தகத்தில் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. டீப்பாக படிச்சிருங்க 10th தமிழ் எலிஜிபிலிட்டிக்காகவும் சேர்த்து. 9th 10th மேக்ஸிமம் 100% 10th. ஒரு வேளை சில கொஸ்டின்ஸ் 9th வரலாம். ஹால் டிக்கெட் வந்துருச்சுங்க, அப்ளை பண்ணும்போது மேல் ஃபீமேலாக மாறி இருக்கலாம், சில பேருக்கு சில பேர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கலாம், சில டேட் ஆஃப் பர்த் மாறி இருக்கலாம். இதை பற்றி எதையுமே கவலைப்படாதீங்க. உடனே TRBக்கு மெயில் போட்டுருங்க, இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. டைரெக்டாக போனீங்கன்னா இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணி புது ஹால் டிக்கெட் உங்களுக்கு இஷ்யூ பண்ணிடுவாங்க. கவலையே படாதீங்க, பதற்றமே படாதீங்க. ஆனால் எந்த விதமான காரணத்தை முன்னிட்டும் ஹால் டிக்கெட்டில் வரக்கூடிய சென்டரில் தான் எழுதணும். சென்டர் சேஞ்ச் பண்ணப்பட மாட்டாது, உறுதியாயிட்டிங்களா? இப்போ எக்ஸாம் மெத்தடுக்கு போவோங்க. 1வதுலேருந்து 10வதுலேருந்து உங்களுக்கு சிலபஸ். ஆனால்
நீங்க மேக்சிமம் கொஸ்டின் 8, 9, 10 தான் எடுப்பாங்க. எல்லா பாடத்திலும் சரி, தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ் சயின்ஸ் சோசியல் இந்த 5 பாடங்களிலும் 8ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரையக்கூடிய பாடத்தை தரவா படிச்சிருக்கணும், படிச்சிருப்பீங்க. ஒருவேளை இந்த ரிமைனிங் டேஸில் புதுசாக படிக்கதா இருந்தாலோ அல்லது ஏற்கனவே கொஞ்சம் விட்டு விட்டாக படிச்சிட்டோம், சரியாக முடிக்கலன்னா கூட 8, 9, 10 பாடங்களை திரும்ப திரும்ப தரவா படிச்சிட்டாலே போதும். அதுக்காக 1லேருந்து 7 படிக்க வேணாம் சொல்லிங்க. 1லேருந்து 7 உங்கள் கேள்விகள் வரும், அதிகமாக வராது, ஈஸியாக இருக்கும். அதனால் ஒரு கிளான்ஸ் பார்த்தாலே போதும். அதிகமான கேள்வி 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்புல தான் கேட்க போகிறாங்க. அதை நல்லா டீப்பாக படிச்சிங்கன்னா 90 மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சில கொஸ்டின்ஸ் +1, +2 போகும், அதையும் பார்த்து வச்சிங்க. இந்த அளவுக்கு டீப்பாக 1லேருந்து 12 வரைக்கும் யார் தரவா எந்த கேள்வியை எந்த சப்ஜெக்டில் எப்படி கேட்டாலும் எழுதணும், எழுத முடியும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடோட உறுதியாக இருக்காங்களோ அவங்க ஸ்டேட் டாப்பருங்க. நல்லா படிச்சிட்டேன் சார், 8, 9, 10 தரவாகிட்டேன் சார், எந்த மாதிரி டஃப்பாக கேட்டாலும் நான் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டோட போகிறவங்க கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவாங்க. அங்கங்கே படிச்சிருக்கேன் சார், கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்னா, இந்த நாட்களில் அந்த நபர்கள் மாதிரி நீங்களும் உங்களை டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களாலும் முடியும். அந்த பதிவில் இனி வரக்கூடிய தேர்வு முறைகள்லாம் மாற்றங்கள் வரப்போகுது, டெட்லையும் சரி நியமன தேர்வுலையும். அதனால் இந்த நியமன தேர்வில் நீங்கள் ஒரு தேர்வலாக இருந்தால் இந்த மாதிரி காம்படிஷன் ரொம்ப குறைவான நபர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க, குறைவான நபர் எழுத போகிறாங்க, நம்பர் ஆஃப் போஸ்ட்டும் அதிகம், இந்த மாதிரி பாசிபிலிட்டி இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயம் ஃப்யூச்சர் நடக்கிறது மிக குறைவு, போட்டிகள் கடினம், படித்தவங்க அதிகம், எக்ஸாம் மெத்தடு மாறப்போகுது. இந்த நல்லதொரு வாய்ப்பை பயன்படுத்திங்க, எல்லா கேண்டிடேட்டும் செலக்ட் ஆகணும். எங்கள் சென்டரை பொறுத்த வரைக்கும் மிக கடுமையான உழைப்பாளிகள் இருக்காங்க, நல்லா நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணியிருக்கோம், நிறைய டெஸ்ட் வச்சுருக்கோம். இப்போ டெஸ்ட்டும் தொடர்ந்து இங்கே ரிமைனிங் இந்த 1 மந்த்தாக தொடர்ந்து ரீடெஸ்ட்டும் வச்சுக்கிட்டு இருக்கோம், மாடல் டெஸ்ட் வைக்க போகிறோம். ஸோ நம்ம சென்ட்ரல் படி எல்லாருமே செலக்ட் ஆகிடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம், ஸ்டேட் ஆப்பராக கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். எந்த மாதிரி ப்ரிப்பரேஷனில் இருந்தாலும் எல்லோருமே வேலைக்கு போகணும், உங்களுடைய வாழ்வில் வளம் சேர வேண்டும். இது போன்று மேலும் பல தேர்வு சார்ந்த தகவல்களுக்கு நம்ம யூடியூப் சேனல் நேஷனல் அகாடமி விழுப்புரத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் அனுப்பி வைங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.